ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு நம்ம வில்லேஜில் இருந்தாலும் சிட்டியில் இருந்தாலும் நம்ம எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் போர் போட்டிருப்போம். அப்படி போர் போடும்போது கண்டிப்பாக ஊற்று பார்த்துருப்பாங்க. அந்த ஊற்று பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் வலையோ இல்லை ஒரு குடம் இல்லை ஒரு வேப்பங்குச்சி அந்த மாதிரி சம்திங்கை வச்சு தான் பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி சம்திங்கை வச்சு எப்படி வந்து ஊற்று பார்க்குறாங்க, 1000 அடியில் இருக்கிற தண்ணியை வந்து இந்த தேங்காய் வந்து எப்படி காட்டுது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம். அந்த கேள்விக்கு இதுவரையும் உங்களுக்கு யாருக்கும் பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த கேள்வி உங்களுக்கு தோண்டியிருக்காது. ஆனால் அந்த கேள்விக்கான பதில் தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். 1000 அடியில் இருக்கிற தண்ணி அந்த தேங்காவாக தூக்குதா, இல்லை அந்த தூக்க வைக்கிற மேன்லாம் வந்து ஒரு சூப்பர் மேன்ஸா, அந்த மாதிரி சம்திங் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானதை பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களோட போர்வெல் தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஒரு தேங்காயை வச்சு இந்த போட்ட போர்வெல்லில் எத்தனை கால் இருக்குது, அந்த கால் எந்தெந்த டைரக்ஷனில் இருக்குது, அப்புறம் மொத்தம் போரை ஊற்று வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு எம்டி பிளேஸில் வந்து எப்படி ஊற்று பார்த்து புதுசாக ஒரு ஊற்ற கண்டுபிடிச்சா இல்லை எத்தனை கால் இருக்குது, நீரோட்டம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அடுத்ததான் வந்து அதை பற்றி நான் ஒரு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தேங்காய் வந்து பூமியில் இருக்கிற தண்ணி எப்படி கரெக்டாக நம்ம காமிக்குது, அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க, அதை பற்றியும் சயின்ஸோட சயின்டிஃபிக் ரீசன்ஸை வச்சு நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த போர்க்கால் வந்து நாங்கள் பார்க்கும்போது 3 கால் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 3 கால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் இருக்கிற ஊற்று டைரெக்ஷனை பார்க்கணும்னா நம்ம இந்த சைட் மூவ் ஆகணும். இந்த சைடில் இருந்தால் இந்த சைட் கிராஸ் பண்ணலாம். நம்ம ஒரு சைடு கிராஸ் பண்ணும்போது மார்க் பாயிண்ட் பண்ணோம்னா ஒரு ஒரு ஊற்று வரும். இப்போ அந்த இடத்துல ஒரு தேங்காய் நமக்கு தூக்குச்சு அப்படின்னா இதுக்கு நேரம் இந்த பக்கம் ஒரு ஊற்றுருக்கும், திருப்பி அந்த இடத்துலையும் தூக்குச்சுன்னா அது ஒரு கால் அப்படின்னு கணக்கெடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம இந்த போர்வெல் வந்து 3 கால் இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து முன்னாடி பொசிஷனில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடத்துல ஒரு இடத்துல தூக்கிருக்கு, இந்த வந்து நம்ம குச்சி வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம சுத்தும் போது எத்தனை காலம் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கால் தூக்கிட்டு ஒரு நம்பருக்கு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் தூக்கிட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 3 காலுக்கு ஆப்போசிட்டாக அதே மாதிரி வந்துச்சுன்னா இது ஒரு கால் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கால் தூக்கியிருக்கு. இந்த காலுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த குச்சி வந்து அங்கே வச்சுருக்கோம். இதை லாஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இப்போ அது நேரம் வந்துடுச்சு, அப்போ வந்து இது ஒரு கால் கணக்கு. நாங்கள் அடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கால் தூக்கியிருக்கு. இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அங்கே ஒரு கால் கிராஸ் கட் ஆயிருக்கு, இது வந்து கிராஸாக கட் ஆயிருக்கு, இப்போ இது வந்து 2 கால் ஆச்சு. அடுத்த கால் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இடத்துல கட் ஆயிருக்கு, இது நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து இந்த 3 காலும் நேராக வெட்டுதா அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து வந்து போய் பார்க்கலாம். போய் பார்க்க பார்த்து எதாவது வந்துச்சுன்னா ஒரு கால் இருக்கு நடத்து, இல்லைனா இல்லை நடத்து. இப்போ நம்ம பார்த்தபடி நமக்கு 3 கால் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த கால் கணதான் நின்றுருக்கு, வேறு எங்கேயுமே வந்து நிற்கலை. இது வந்து என்ன தெரியுதுன்னா இந்த போர் வந்து 3 காலோடைய போர் தான். நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக ஒரே பாயிண்ட்டில் மார்க் ஆகும். அந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம திருப்பியும் ஒரு டைம் கரெக்ட் பண்ணி பார்த்து போர் பண்ணால் நிச்சயமாக தண்ணி வரும். இதே மாதிரி வந்து இது வந்து போட்ட போரில் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு புதுசாக எம்டி பிளேஸில் வந்து ஊற்ற பார்த்து அதுக்கான சென்டர் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
முன்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போர் போட்ட காலில் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி பிளேஸில் போருக்கான மேப் போடப்பட்டு அதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி தேங்காய் வந்து ஏன் ஏன் தூக்குது எப்படி தூக்குதுன்ற சயின்டிஃபிக் ரீசனையும் சொல்ல போகிறோம். வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாம் இந்த சைட்லேருந்து தேங்காய் வச்சுட்டு போவோம். எங்கே தேங்காய் தூக்குதோ அங்கே வந்து பெல் வச்சு பார்க்கலாம். அந்த ஊற்று எப்படி இருக்குன்னு பார்த்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ரோப் வச்சு அதையும் ஜாயின் பண்ணி சென்டர் பாயிண்ட் எங்கன்னு பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தூக்கி இருக்கு. திருப்பி ஒரு டைம் செக் பண்ணோம், இங்கே தான் தூங்கி இருக்கு. அதனால் வந்து இங்கே இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியாச்சு. ஒரு கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிட்டு அடுத்து இந்த சைட்லேருந்து போவோம். அப்போ இந்த சைடு ஏதாவது கால் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைட் போகிற மாதிரி இந்த ஊருக்கு வந்து எந்த சைட் போகுது இந்த பெல் வச்சு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பெல் வச்சு பார்க்கும்போது இந்த சைடு இந்த சைடு இருக்குது. அப்போ வந்து இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம இந்த சைட் போனோம்னா கிராஸ் ஏதாவது கட் ஆகுதான்னு பார்க்கலாம். அதே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல தூக்கிக்கு திருப்பி ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். திருப்பி பார்த்தா இந்த இடத்துல தூக்கிக்கு எல்லாம் பெல் வச்சு பார்க்கலாம். பெல் பார்த்தனா எப்படி சுற்றுது அப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெல்லி போய் சுற்றி இருக்கு, ஆடி இருக்கு சைடு. அப்போ தான் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஆடிட்டு அப்புறம் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். கன்ஃபார்மாக இந்த டைரக்ஷன். இப்போ வந்து இந்த சைட் போவோம். அந்த கால் கரெக்டாக அந்த சைட் போச்சுன்னா அங்கேயும் நம்ம துப்போம். அப்போ வந்து நம்ம நேராக ஒரு ரோப் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தூக்கியிருக்கு. திருப்பி ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். திருப்பி இந்த இடத்துல தான் தூக்கியிருக்கு. நம்ம பெல் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெல் வச்சு பார்க்கலாம். பெல் வெல் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் இப்போ போகுது. அப்போ வந்து கால் வந்து இந்த நேரம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து இந்த குச்சியில் அடிக்குது. அப்போ வந்து ஊற்று கரெக்டாக இருக்குது. வாங்க இப்போ இந்த டைரக்ஷனில் போகலாம். அங்கே பார்த்து ஊற்றுக்கும். அங்கே நேரம் வந்துச்சுன்னா நாலுமே ஜாயிண்ட் ஆகிற சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம ஊற்று பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இந்த சைட்லேருந்து சைட் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நேராக போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நேரம் இங்கே இடத்துல தூக்கிருக்கு. திருப்பியும் செக் பண்ணிக்கலாம். திருப்பியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தூக்கிருக்கு. அப்போ வந்து மார்க் பண்ணிக்கலாம். பெல் வச்சு செக் பண்ணுவோம். பெல் வச்சு செக் பண்ணாலும் அந்த டைரக்ஷனில் தான் மூவ் ஆகுது. அதனால் மார்க் பண்ணிக்கலாம்.
மார்க் பண்ணிட்டு நாம செக் பண்ணிக்கலாம் கரெக்ட்டா அடிக்குது இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம நாலு இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இங்கிருந்து அங்கே போகும்போது ஒரு குச்சி ரெண்டு குச்சி எடுக்கும் அப்போ அது ஒரு கால் அங்கிருந்து அங்கே போயிருக்கோம் அது ஒரு கால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த காலும் இந்த சைடில் இல்லை அப்போ வந்து நாளுக்கும் நம்ம ரோப்போ இல்லை நமக்கு வெட்டுன்னு தோன்ற இடத்துல நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக சென்டர் பாயிண்ட் கிடைக்கும் நான் உங்களுக்கு புரியுன்றதுக்கு அவசரம் ஒரு ட்ரெயின் எடுத்து நாளையும் கட்டி ஒரு சென்டர் பாயிண்ட் காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ட்ரெயின் ஆள் கட்டிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் நமக்கு ஒரு இடம் மார்க் ஆயிருக்கு இந்த ஊர்த்துலேயும் இந்த ஊர்த்துலேயும் வந்து டயர் போட்டு கட்டமாக சென்டர் மார்க் ஆயிருக்கு இங்கே வச்சு சுத்தும் போது பெல் வந்து சர்க்கிளாக சுற்றுச்சுன்னா ரெண்டு ஊர்த்தி இங்கே தான் ஜாயிண்ட் ஆகுது இந்த இடத்துல வந்து ஒரு ஊத்து கால் இருக்குது அப்படின்னு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம் வாங்க சுற்றி தான் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டராக வைக்கும்போது சர்க்கிளாக சுற்றுது இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குச்சி மார்க் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கால் அக்யூரேட்டாக பார்க்கணுன்னா இந்த காலில் வச்சு நம்ம பெல் வச்சு பார்க்கும்போது இந்த பெல் வந்து இந்த குச்சி அடித்தா தான் கரெக்டாக சென்டராக நடத்தும் ஆக்சுவலாக போட்டால் வந்துருந்தாலும் கரெக்டாக அக்யூரேட்டாக பார்க்கலாம் அடிக்குதானே ஃபஸ்ட்டு மேலே சென்டர் வைக்கலாம் சுற்றுதானே குச்சி கரெக்டாக இடத்துல மார்க் ஆகி இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கால் போய் கரெக்டாக குச்சி அடிக்குது இந்த கால் கரெக்டாக குச்சி அடிக்குது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்வெல் வந்து இந்த இடம் தான் பாயிண்ட்டு இந்த போர்வெல் பார்த்திங்கன்னா ரெண்டு கால் இருக்குது நம்ம மோஸ்ட்லி வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதா தான் ரெண்டு கால் இருக்கிற போர்வெல்லே போதும் ஆனால் விவசாயத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கால் மேலே இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போட்ட போர்க்கால்லே எத்தனை கால் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் ஒரு புது இடத்துலையும் மார்க் பண்ணி அதுக்கான சென்டர் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிவிட்டு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ரீசனையும் அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கான ஆன்சரையும் இப்போ சொல்கிறேன் வாங்க போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊற்று பார்க்கும்போது நம்ம தேங்காயை வச்சோ இல்லை பெல்லை வச்சோ இல்லை ஒரு ஸ்டிக்கை வச்சு இல்லை கொடை வச்சு மீட்டர் வச்சு பார்க்குறோம் இதுக்கான காரணம் இதுக்கான ரீசன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைடோ மோட்டர் எஃபெக்ட் அப்படின்றது தான் ஹைடோ மோட்டர் எஃபெக்ட் அப்படின்னா அந்த ஹைடோ மோட்டர் எஃபெக்டாக இருக்கிற ஹைடோனா மைண்டு அதாவது நம்ம ஆள் மனசு மோட்டார் அப்படின்னா தசை இயக்கம் மசில் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹைடோ மோட்டர் எஃபெக்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குள்ளே நடக்கிற மாற்றங்களுக்கு நம்ம முழுசாக நம்புறதன் காரணமாக நம்ம உடம்பில் தசைகளில் ஒரு சிறு இயக்கம் ஏற்படும் அதாவது ஒரு ஆக்ஷன் ஏற்படும் அந்த ஆக்ஷன் தான் வந்து தேங்காயை தூக்க வைக்கிறதோ பெல்லை ஆட வைக்கிறதோ இல்லை ஒரு குச்சை சுத்த வைக்கிறது இது எல்லாத்துக்குமே அதுதான் காரணம் நம்ம முழுசாக நம்புறதுனால மட்டும்தான் இது சாத்தியமாகும் ஒருத்தரால் தூக்க முடியும் ஒருத்தரால் தூக்க முடியாதுன்றதெல்லாம் போய் நம்ம முழுசாக நம்பினா எல்லாமே நிச்சயமாக நடக்கும் இந்த மாற்றமானது நமக்கே தெரியாமல் நம்ம உடம்புக்குள்ள சில நடக்கிற மாற்றம் தான் இந்த தேங்காவை தூக்க வைக்கிறவங்க எல்லா சூப்பர் மேன்ஸும் கிடையாது இந்த தேங்காய் தூக்கிறதுக்கு காரணம் தேங்காவும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ முடிஞ்சு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டைம் பாஸ்